திருப்பதி லட்டு சர்ச்சை தொடர்பாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலின் லட்டு சர்ச்சை தொடர்பாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு பிரசாதம் தொடர்பாக அமைச்சர் சந்திரபாபு கூறிய குற்றச்சாட்டுகள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், இந்த வழக்கில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது? திருப்பதி மலையான் கோயில் என்றாலே பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு பிறகு லட்டு பிரசாதத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் தருவார்கள். எனவே அந்த லட்டு பிரசாதத்தில் தினந்தோறும் தயாரிப்பதற்காக ஒரு நாளைக்கு 3,00,000 லட்டுகள் தயார் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக 14 டன் நெய் வந்து தினந்தோறும் வந்து தேவஸ்தானம் வந்து செலவிட்டு அதற்குண்டான நெய் மற்றும் பிரசாதங்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் 5 நிறுவனங்களுக்கு வந்து ஒப்பந்தம் வழங்கும் ஒரு நிறுவனம் வந்து இந்த நெய் சப்ளை செய்ததில் வந்து விலங்குகளின் கொழுப்புகள் வந்து கலக்கப்பட்டதாக வந்து குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இது குறித்து சந்திரபாபு நாயுடுவில் அமைக்கப்பட்ட செயல் அதிகாரியாக அமைக்கப்பட்ட சியாமலா ராவ் ஆய்வுக்கு உட்பட்டதில் இது வந்து விலங்குகள் கொழுப்பு கலக்கப்பட்டது வந்து உறுதி செய்யப்பட்டதை அடுத்து முதல்வர் சந்திரபாபு இதனை வந்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும்படுத்தி வரக்கூடிய நிலையில் இது முற்றிலும் அரசியல் நோக்கில் வந்து இது வந்து விமர்சிக்கப்பட்டு வருவதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை வந்து உயர்நீதிமன்றமாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு தொடரப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட குழு விசாரணை நடத்த வேண்டும், உண்மை நிலவரத்தை வந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று வழக்கறிஞர் சார்பில் வழக்கு கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கு வரும் புதன்கிழமைக்கு வந்து எடுத்துள்ளதாக வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி. நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.